மின்ஹும் மை யஹ்சுனு இல்மஹு மை சிலரிக்கறாங்க இல்மு வெளிய போக கூடாது யார்ட்டே ஒண்ணும் சொல்ல கூடாது யார்ட்டே என்ன செய்ய கூடாது ஒண்ணும் சொல்ல கூடாது பேசவே கூடாது இவனோட நான் பேசணுமா இவனுக்கு நான் சொல்லணுமா அப்படி உள்ளவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க இத பாருங்க மாரி சைத்தான் இப்படி வராண்டு அப்படி உள்ளவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க வயரா அன்ன தாலிமஹு தைஅ இத படிச்சு குடுக்குற தேவலா வேஸ்ட் இவனுக்கெல்லாம் படிச்சு குடுக்கணும் எல்லாம் கேட்பானா இவனுக்கெல்லாம் தேவையா அப்படின்னு என்னது நினைக்க கூடியவர்கள் இருக்கிறார்கள் வலா யுஹிப்பு யூஜத இல்லா இந்தஹு அந்த அறிவு என்ட்ட மட்டும் தான் இருக்கும் நினைவார்கள் நினைப்பார்கள் வமின்ஹும் மை யஅஹுது ஃபி இல்மிஹி பி அஹதி சுல்தான் ஹத்தா யக்லப் அயுரத் அலைஹி ஷைஉம் மின் கௌலி இன்னும் சிலர் இருக்கிறாங்க தன் மீது எந்த மறுப்பு சொல்லப்படுவதையும் வெறுக்கக்கூடிய அமைப்பில் சுல்தானுடைய இடத்துல உள்ளவங்க சுல்தான் என்ன மன்னர் என்ன விரும்புவா மறுப்பு நம்மளுக்கு வரக்கூடாது இந்த லெவல்ல விரும்பக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் சொல்லிட்டு அயுஃபல அன் ஷைஇம் மின் ஹக்கஹி வ மின்ஹும் மையுனஸ்ஸிபு லிஸ் இப்படி அதாவது தொடர்ந்து சொல்லி கொண்டு போறாரு சொல்லிட்டு சொல்றாரு எதற்காக அவர் சொல்றாரு தெரியுமா அதான் மிக முக்கியம் ஒரு மனிதன் ஈமானிய விஷயத்தோடு இருந்தா தன் திறமையை பயன்படுத்துவதில் அல்ல தனக்குரிய பிரயோஜனம் என்பதை புரிஞ்சு கொள்வான் நன்றா விளங்கிக்கங்க ஈமானிய அறிவு இருந்தா தன் திறமையை பயன்படுத்துறதல்ல தன் அறிவுக்கான கண்ணியம் மற்றவர்கள்ட்ட என்ன நம்மளுக்கு எடுக்கலாம் என்பதில் தான் அவனுக்கான டோட்டல் கண்ணியம் என்ன செய்கிறது இருக்கிறது அறிவு ரீதியாக அந்த கண்ணியம் இருக்கிறது இதெல்லாம் எதை வச்சு அவர் சொன்னார் நான் சொன்ன குர்ஆன் வசனங்களை பாருங்கள் இவைகளை அடிப்படையாக வைத்து சொன்னார் என்பதை பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே எமது தகுதி என்ன நாம் இல்முக்குரியவராக யாரை நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் இல்முக்குரியவர் அர்த்தம் கிடையாது அவர்களெல்லாம் இல்முக்குரிய அர்த்தம் பேசினா இல்முள்ளவரா மைக்கை பிடிச்சி நாலு பேர் பேசுகிறாங்க உடனே அவர் ஆளுமை நினைச்சிடக்கூடாது இன்றைக்கு மீடியா இருக்குது இந்த மீடியாவால் என்ன நடக்கும் எல்லாரும் பெருசாக்கிடலாம் ஆனா சுபஹானல்லாஹ் 500,000 பேர்கள் ஆப்பிரிக்காவிலே ஒரு சகோதரை கையில் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் தொடர்ச்சியாக இந்த ஒரே இடையாகல 10 வருடம் 15 வருடம் முயற்சிகள் எங்கெல்லாம் வாகனம் போக முடியாதோ எங்கெல்லாம் என்னது இந்த கரண்ட் போக முடியாதோ எலக்ட்ரிக் போக முடியாதோ எங்கெல்லாம் சாதாரணமாக நடந்து போக முடியாதோ அந்த பிரதேசங்களுக்கெல்லாம் தன் அமைப்பை வைத்து நடந்து சென்றார்கள் போனாங்க மூளை முடுக்குகளாக போய் ஓலைகளால் ஆன பள்ளிகளை கட்டினார்கள் கட்டி 500,000 பேர் என்ன செஞ்சார் இஸ்லாத்துக்கு எடுத்தார் நான் கேட்குறேன் இவர் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவராகிப்பாரா இத்தனை பேரை இஸ்லாத்துக்கு எடுத்தாரு சும்மா மீடியாவில் வரும் இவர் சிறந்தவராக இருக்கிறாரா சில பேர் உண்மையிலே அவர் எடுத்திருக்கலாம் மீடியாவில் வந்தவங்கள்லாம் நான் பாத்திரம்னு சொல்ல வரல அளவு அப்படி அல்லன்னு சொல்ல வர அளவுகோல் என்பது வெளிப்படுறத வச்சல்ல அல்லாவுக்கு தான் தெரியும் ஏது உண்மையான விஷயம் உண்டு அல்லாவுக்கு தான் ஹூ அலமி மணி தக்கா இறைச்சம் உள்ள 500,000 பேர் இப்படி மூளை முடுக்கெல்லாம் போய் இஸ்லாத்துக்கு எடுக்கக்கூடிய அந்த மனோநிலை அவருக்கு வந்ததுன்னு சொன்னால் பொருளாதாரத்துக்கு கொடுக்கல கஷ்டங்களை பார்க்க சாதாரணமான முயற்சிகள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க அவரை ஒரு உம்மத்தன் இன்றைக்கு பாராட்டுற அளவுக்கு இருக்கு அது ஒரு சமூகமாக இருந்தார்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அவர் என்ன செஞ்சார் ஒரு சமூகம் செய்ய வேண்டிய வேலையை தனியாக செஞ்சார் அப்போ எப்போ நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் இவர் பெரிய இடத்துக்கு வருவார் மீடியா கொண்டு வர எல்லாருமே அறிவுடையவர்கள் அர்த்தம் அல்ல அறிவுடையவர்கள் அர்த்தம் அல்ல மீடியா பெருசாக்கும் சிறிதாக்கும் ஒரு மணித்தியால பேச தெரிஞ்சா பேசலாம் எல்லாரும் ஆனா இல்மில்லாமலும் என்ன செய்யலாம் பேசலாம் கவர்ச்சியாகவும் பேசலாம் எது கவர்ச்சி ஆகும் நாலு இங்கிலீஷ் வார்த்தைகள் நானும் எட் பண்ணி சரியா சும்மா ஒரு 2-3 விஷயங்களை நான் ஜாயின் பண்ணி பேசினாலும் கவர்ச்சி ஆகும் அது இல்மா என்பதை முதலாக பார்த்துக்கிறோம் எது இல்மு தெரியுமா சில பொழுதுகள் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கங்க இது உண்மை எதெல்லாம் நம்மளால் நடைமுறைப்படுத்த முடியாதோ அதெல்லாம் பேசுகிற டைமில் அழகாக இருக்கும் அது மிக முக்கியம் இதான் நிறைய பேர் சைக்கோலஜி என்ற பேரில் பயன்படுத்துறது எது சைக்கோலஜி என்று நடத்தக்கூடிய சாதாரண உரைகள் எல்லாம் எதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் நடக்காதோ அவைகளை இப்படி செஞ்சால் நடக்கலாம் என்று பேசினா அது அழகாக இருக்கும் ஆனால் ஒரு நாள் அவனுக்கும் செய்யலாது கேட்குறவனுக்கும் செய்யலாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் சரியா நம்மளால் நடைமுறைப்படுத்த முடியாது பேசுகிறவராலே நடைமுறைப்படுத்த முடியாது ஆனால் என்ன செய்யும் அழகாக என்ன செய்யும் அது இருக்கும் இந்த அழகுணர்ச்சியை தரக்கூடிய நிறைய பேச்சுக்கள் நம்மளால் என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது அதுக்கு பேர் என்னது உளவியல் உளவியல் என்று ஒரு துறை இருக்கிறது அது ஒரு சிறந்த துறை அதுக்குன்னு ஒரு பகுதி இருக்கிறது அதுக்குரியவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நான் உளவியல் புக் கொண்டு வாசிச்சதுனால நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன் அந்த இடத்துக்கு போயிட மாட்டேன் கல்வி என்றால் என்ன ரெண்டு புக் வாசிச்சதுனால நான் கல்வியாளராக என்ன செத்திட மாட்டேன் மாறிட மாட்டேன் ஒரு துறை தேர்ச்சி என்ன செய்யும் அதில் இருக்கும் அதனால மீடியாவை பற்றி பேசினவரெல்லாம் மீடியா அனலிஸ்ட் கிடைச்சிட மாட்டார் வந்துட மாட்டார் நான் இதையே இந்த இடத்துல நான் சொல்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் எங்களோட மூளைக்குள்ள விடுகின்றவர்கள் எங்களோட மனதுக்குள்ள விடுகின்றவர்கள் யார் பேச்சாளர்கள் தான் எங்களோட ஈமான அவர்களுக்கு என்ன செய்யலாம் மாற்றவும் முடியும் ஹராபாக்கவும் முடியும் எங்களோட இல்மை ஹராபாக்கவும் முடியும் எல்லாம் நாடி நான் சொன்னேன் அதனால் நம்ம யாரை காதுக்குள்ளே விடுறோம் யாரை உள்வாங்குகிறோம் என்பவரை பற்றி அறிவுள்ளவர்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள நம்ம பழக வேண்டும் சகோதரர்கள்
ஏன்டா ஒரு மார்க்கம் படித்தவர், ஒரு மார்க்கத்தை விளங்கினவர், இவர் சரி வராது அப்படின்னு நம்ம சொல்கிறான் வைங்க, அல்லது இவர் சரி வருவார்னு சொல்கிறான் வைங்களே, நம்மளோட அறிவுக்கு அதை என்ன செய்யும், இது தேவையில்லாத முடிவு போடும். ஆனால் இல்மி என்ன செய்யும், ஒருவருடைய இல்ம் அதை தீர்மானிக்கும். சோட்டான வார்த்தையாக தெரிஞ்சு எல்லாரும் எல்லா விஷயத்தையும் என்ன செய்ய முடியாது, விளங்கப்படுத்த முடியாது. அன்புள்ள சகோதரர்களை, எப்பையும் மார்க்க ஃபிக்ஹோடு இல்மோடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு மரியாதை கொடுங்க, நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதில் ஒரு பரக்கத்து வைத்திருக்கிறான். நம்ம அப்படித்தான் இந்த உலகத்தில் செய்கிறோம், மார்க்க விஷயத்தில் தவிர. மற்ற எல்லாத்துக்கும் டாக்டர்கிட்ட போகிறோம், உன்னுடைய ஹார்ட்டை ஆப்ரேஷன் பண்ணணும்ன்ற ஓகேன்றோம், சைன் பண்ணுறோம், ஹார்ட்டண்டா என்ன விளங்கப்படுத்து, விளங்கிட்டானே அது எப்படி நீ செய்ய போகிறான் விளங்கப்படுத்து, அது நியாயமா இல்லையானா கொஞ்சம் பார்க்கணும்னா பிரச்சனை, நீங்கள் வேறையாட்ட போயிருங்கன்றோம், அவ்வளோதான், சரியா, அதான் முடிவு. ஆனால் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், ஏன் அந்த துறையில் உள்ளவன் அவன் சொன்னால் அது ஒரு விஷயம் என்ன செய்யும், இருக்கும். ஒரு பத்து பேர் தவறானவங்க இருப்பாங்க, ஆனால் 90% நம்ம அப்படித்தான் என்ன செய்வோம், எதிர்பார்ப்போம். ஒருவர் நல்ல கல்வித்துறையில் உள்ள ஒரு ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த பாடசாலை சேருங்க உங்களுக்கு அதான் நல்லது, அப்போ தான் எஜுகேஷன் நல்லா இருக்கும் அப்படின்றாரு, அது எப்படி சொல்லுங்க, அப்போ நீங்கள் கல்வி கல்வி என்ற வரைவில் சொல்லுங்கண்டா அவட்டு என்ன பிரச்சனை, நீங்கள் எங்கேயா சேர்த்துக்குங்கன்றவர். ஏன் ஒத்த இல்மளோட பேசுகிறவனுக்கு அந்த இல்மில் உள்ள எல்லா விஷயத்தையும் என்ன செய்ய முடியாது, விளங்கப்படுத்த முடியாது. அதனால தான் உங்களுக்கு ஆரம்பமாக சாபித்து இப்போ குர்ராவுடைய செய்தி என்ன செஞ்சேன், நான் உங்களுக்கு சொன்னேன், சரியா. இந்த பகுதி நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அன்புள்ள சகோதரர்களை, இந்த மனநிலையோடு நாம் அணுக வேண்டும். எப்பொழுதும் நமக்கு ஈமானோடு சம்பந்தப்பட்டு இந்த அறிவோடு கிடைக்கக்கூடிய அறிவிருக்குதே, உங்களோட வாழ்க்கையில் எந்த நஷ்டத்தை என்ன செய்யாது, ஏற்படுத்தாது, நல்ல பரக்கத்துக்களை உண்டாக்கும். குடும்ப விஷயத்தில் உங்களுக்கு நிதானம் ஏற்படும், பொருளாதார நஷ்டங்களில் பணிவு ஏற்படும், உலக நஷ்டங்களில் நேர்மை ஏற்படும், எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு என்ன செய்ய கிடைக்கும், ஆனால் அது அற்புதமான வாழ்க்கை, அது அற்புதமான வாழ்க்கை. அது கிடைக்கணும் என்றால் மார்க்கம் பற்றிய அறிவு நம்மகிட்ட வர வேண்டும். என்ன மார்க்கம் பற்றிய அறிவு, மார்க்கம் பற்றிய அறிவு கூட இரண்டாவது இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று அல் ஆலிம் பில்லா, ஆலிம் பி ஷரீஅத்தில்லா, இரண்டும் இருக்கணும். அல் ஆலிம் பில்லாண்டா ஆலிம் பி ஷரீஅத்தில்லாண்டா மார்க்க சட்டம் தெரியும், இது கூடும் இது கூடாது, இது அகீதா இது வழிகேடு இது சுன்னா இது தெரியும். ஆனால் அவருக்கு அல்லாஹ் பற்றி தெரியாமல் இருந்தான் வைங்களேன், ஆலிம் பில்லாண்டா என்ன, அல்லாஹ்வுடைய சுன்னா குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், நான் இப்படித்தான் நடப்பேன், நான் இப்படித்தான் செய்வேன், நான் இப்படித்தான் பதில் சொல்லுவேன், நான் இப்படித்தான் தண்டனை கொடுப்பேன், நான் இப்படித்தான் நன்மையை கொடுப்பேன், நான் இப்படித்தான் உலக பொருளாதாரத்தை அழைப்பேன், இது அகீதாவில் வராது, அக்கிதால வரணும் ஆனா வராது. இது என்ன பகுதி, ஆலிம் பில்லா, அல்லாவை பற்றி அறிந்த அறிவு. இது ரெண்டு சரியா இருக்கணும், இது ரெண்டு என்ன செய்யணும், மிக்ஸ் ஆகிறது என்று சொன்னா உங்களோட வாழ்க்கையில் அந்த அழகான விளைவை நீங்கள் என்ன செய்வீர்கள், காண்பீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.